சரிரா வாரத்தில் முதல் நாள் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை நல்லபடியாக செயல்படுத்துங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் சாயப்பா மேலே நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக நிச்சயமாக அமையும் சொல்லி நான் சாயப்பாகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது நம்மளால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் சாயப்பாவில் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க நிறைய பேரோடய வாழ்க்கையில் முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம உட்கார்றதே முதல் தப்பு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும் நம்மளால் முடியாததை கடவுள் கண்டிப்பாக முடித்து வைப்பார்ன்ற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தாதான் சாயப்பா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அவர் மேலே அப்படின்றத அவரால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அதை தாண்டி உங்களுக்கும் தெளிவான ஒரு வழியும் கிடைக்குதுன்றது தான் உண்மை நம்ம உண்மையை புரிஞ்சுக்கணும் போலியை புரிஞ்சிக்கக்கூடாது போலியை புரிஞ்சுக்கிட்டதால் வாழ்க்கை வீண் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக வாழ்க்கையில் இருக்கிற சூட்சமம் புரியும் வலித்தாலும் நம்ம நல்லதுக்குன்னு நினைப்போம் இழந்தாலும் நம்ம நல்லதுக்குன்னு நினைப்போம் எல்லாத்தையும் தாண்டி அவமானத்தை சந்தித்தாலும் அதுவும் நமக்கு நல்லதுக்குன்னு நினைப்போம் அந்த ஒரு மனநிலை நம்ம சாயப்பாட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்றது தான் விதி சோதனைகள் பலர் தாண்டினாதான் சாதனையே படைக்க முடியும் இது பெரியவங்க சொன்னது உண்மையா சோதனைகளை தாண்டி தான் ஜெயிக்கவே முடியுமா அப்படி பார்த்தா எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே இது பலருடைய கேள்வி அந்த கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்று தான் நிச்சயமாக சொல்றீ நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை முறை அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே மக்கள் இருக்காங்க மக்கள் சிரிக்கிறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க சிரிக்கிறவங்க இந்த ஜென்மத்தில் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான பிறவி பலனை எடுத்துருக்காங்க கெட்டது பண்ணாங்கன்னா அதை இந்த ஜென்மத்திலே காட்டி கொடுக்கும் இல்லை அடுத்த ஜென்மத்திலேயே ஒரு பெரிய தொடர்கதையாக போயிடும் சீரியல் அவரை ஒரு தொடர்கதை மாதிரி சீரியலே பார்த்திங்கன்னா தொடர்கதை தான் அப்போ வாழ்க்கை வந்து ஏன் தொடர்ச்சி இல்லாமலாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கி எல்லாரும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மயக்கம் அப்படின்றது இருக்காது ஒரு மாத்திரை போடுறோம் அந்த மாத்திரை வந்து டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து ஸ்லீப்பிங் டோஸ் இருக்குது இது கண்டிப்பாக லைட்டாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உண்மையை புரிஞ்சிக்கிட்டதால் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான டைமை சூஸ் பண்ணி அந்த டைமில் அந்த டேப்லெட்டை எடுக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தூக்கம் வருதுன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த உண்மை நமக்கு புரியும் அந்த உண்மை புரிஞ்சதால் அந்த டேப்லெட் எடுக்கிறோம் தூக்கம் வருது தூங்குகிறோம் அதுக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மைண்டு நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம் நம்ம வேலையை அந்த வேகத்தை விட பல மடங்கு வேலை அதிகமாக செய்கிறோம் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த சில நாட்கள் அந்த ஃபீவர் இருக்கும் அடுத்த தேர்ட் டே ஃபோர்த் டேயில் ஃபீவர் சரியாக போயிடும் ஸோ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷப் அந்த ஃபீவர் டைமில் நிறைய விஷயங்கள் நான் திங்க் பண்ணுவேன் நம்ம லைஃப் கரெக்டாக போகுதா நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றணுமா இது சாயப்பா லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடியில் இருந்தே அப்போது சாயப்பா லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்மீகம் எப்படி எனக்கு தெரியுது இந்த உண்மை எப்படி புரியுது அப்படின்னா போன ஜென்மத்தில் நான் கற்றுக்கிட்ட வித்தைகள் அது அதை நோண்டி 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 அது வந்து ஒரு மிக பெரிய ஒரு இடத்துல வந்து நிற்குது அப்ப எல்லாருக்கும் அந்த ஆன்மீக அறிவு இருக்கா அந்த உண்மை புரியுமா அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு இருபது ஆனா போன ஜென்மத்தில் நீங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாமே அந்த நைன்டீஸ்ல நீங்க கத்துக்கிட்டது ஏராளம் உங்களோட திறமை அபார திறமை உங்கள் வளர்ச்சி ஈடு செய்ய முடிய அழாத அளவுக்கு வளர்ச்சி போன ஜென்மத்தில் இருந்திருக்கு கேட்டு பாருங்கள் அந்த சாங் இன்னும் இன்னத்தோட ஏழாம் மறைவில் அது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கோ நம்ம முன்னோர்கள் பற்றியும் நம்மளுடைய வளர்ச்சிகள் பற்றியும் ரொம்ப தெளிவாக ரொம்ப புத்திசாலித்தனமாக எழுதியிருப்பாங்க அது எல்லாமே ரியல் ஃபேக்ட் என்னோடய லைஃப்பில் நான் அதை நிச்சயமாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ இத்தனை விதமான ஒரு உண்மைகள் எப்படி புரியுது போன ஜென்மந்தான் அப்போ வந்து கெட்டவன் சந்தோஷமாக வாடுறான் அப்படின்னா அவன் கெட்டவன் வாழ்கிறான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வராமல் அவன் ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கான் நம்ம அவன் ஜென்மத்தில் நம்ம வாழும்போது அவனுக்கு நம்ம கெட்டவனாக இருந்திருக்கோம் அதுதான் இங்கே நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு கோட்பாடை நம்ம மனசில் நிறுத்தணும் அப்படின்னா கெட்டவன் சிரித்தாலும் கவலைப்பட மாட்டோம் கெட்டவன் நம்மளை கேவலமாக பேசுனாலும் கவலைப்பட மாட்டோம் நமக்கு இதை அனுபவித்து தானே ஆகணும் எஸ் அனுபவிக்கிற அதான் சோதனைகள் சொல்கிறாங்க பல சோதனைகளை நீ கடந்தால் சாதனை செய்ய முடியும் அப்போ இந்த உண்மை நிலைமை நமக்கு புரியுது ஆட்டம் போடாத ஆட்டம் போடா ரொம்ப பிரச்சனையாகணும் அந்த ஒரு முக்கியமான கோட்பாடை நம்ம வாழ்க்கையில் ஆழமாக பதிய வச்சுக்கணும் நம்மளோட ஆன்மாவுக்கு புரிய வைக்கணும் அந்த ஆன்மாவுக்கு புரிஞ்சாதா அடுத்த ஜென்மத்தில் அந்த ஆன்மா இன்னொரு உடம்புக்குள்ளே போகும்போது அந்த ஆன்மா தன்னில உணர்ந்து எந்த ஒரு தவறான வழிக்கும் போக முடியாத அளவுக்கு நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்தும் இதுதான் கான்செப்டு அப்போது சாய்பா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நம்ம ஆன்மா அளவில் அதை எடுத்துகிட்டு போகணும் ஒரு நல்ல வேலை பார்க்குறோம் நம்ம முதலாளி நம்மளுடைய வேலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உபசரிப்பும் கிடைக்கும் ஊதியமும் கிடைக்கும் வேலை செய்கிறது நீங்கள் அந்த வேலையை பார்த்து 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 நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாயி கிடைச்சிருக்கானேன்னு சொல்லி அந்த எம்ப்ளாயர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா அப்போ ஏன் நமக்கு அந்த இது புரியுது நல்லா வேலை செஞ்சால் நம்ம முதலாளி நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு வேளை நம்ம வந்து ஊதாரித்தனமாக இருந்தோம் அப்படின்னா ஏதோ கடமைக்கு வேறு வழி இல்லை ஒரு பாவப்பட்டோ பரிதாபப்பட்டோ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதை விட கேவலம் லைஃப்பில் எதுவுமே கிடையாது ஏன்னா இங்கே எல்லோருமே அளவுக்கு அதிகமாக திறமை வாய்ந்த மனிதர்களாக தான் இருக்கும் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க இல்லை கடவுளை கும்பிடாமல் கூட இருங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திறமை அங்கே ஒளிஞ்சு இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேலை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வாழ்க்கை அதை தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்போ நம்ம திறமை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இனி ஃபியூச்சரில் எந்த கஷ்டமும் பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியஸ்டான நம்ம போயிடும் போய்டும் என்னோடய லைஃப்பில் இழந்தது நிறைய ஆனால் திறமைன்னு ஒன்று இருக்குது அதை ஆண்டவை என்றைக்கும் நிறுத்தவே கிடையாது அதனால தான் இழக்கும் போது கூட அந்த திறமையின் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வுகள் நமக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் முதல்ல அக்செப்ட் பண்ண பழகுங்க நல்ல விஷயங்களை நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கையை நீங்கள் ஒதுக்குறீங்கன்னு அர்த்தமாகுது இவெல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் எந்த இடம் ஒரு ஆபத்தான ஒரு இடம் அங்கே கரடி புளி சிங்கம் எல்லாம் இருக்குது ஒரு மனுஷன் சொல்கிறான் ரைட்டில் போனால் ஊர் வரும் லெஃப்டில் போனால் காடு வரும் இவன் சொல்கிறது நான் லெஃப்டில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா திரும்பி வருவோமா வரமாட்டோமா அப்படியே வந்தாலும் அடிபட்டு வருவோமா அடிபடாமல் வருவோமா இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்ச் அப்போது ஒருத்தவங்க வழி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க கடவுளுடைய படைப்பு அவங்க எந்த ஒரு கடவுளையும் கும்பிடாதவங்களாகவும் கூட இருக்கலாம் ஆனால் வழி காட்டுறாங்க தம்பி இந்த வழியில் போகாத இந்த வழியில் போனால் பிரச்சனை அப்படின்னு அது நமக்கு தெரியுது இவன் சொல்கிறதுக்காக நான் போகாமல் இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னா அப்போது கரடி புளி சிங்கம் எல்லாமே உங்களை ஒரு வழி செய்யாமல் இருக்கவே இருக்காது நிச்சயமாக புரண்டி வச்சுடும் அது பெரிய ஆபத்தாக முடியும் அப்புறம் நம்ம மறுபடியும் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது மறுபடியும் எப்போ ஃபீல் பண்ணுவோம் அதனால் வழி அதிகமாக வந்து அதனால் எதையுமே சரிவர செய்ய முடியாமல் நம்மளோட நினப்பு ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சுன்னு போது தான் அன்றைக்கே அவன் சொன்னால் நம்ம போயிருக்கலாமே இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் இது தான் இன்றைக்கி எல்லா மக்களும் பண்ணுறது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடுத்தவங்க ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது ஏன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ஈகோயிசம் எகோயிசம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஈகோயிசம் இருந்தால் அந்த மனுஷனுடைய குடும்பத்துக்கு செட்டே ஆகாது நிறைய போர்கள் கூட இது ஈகோயிசம் பேஸ் பண்ணி தான் நடந்திருக்குது நிறைய பிரச்சனைகள் நிறைய நஷ்டங்கள் நிறைய கண்ணீர் இது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஈகோயிசத்துக்காக நம்ம குடும்பத்தையே பலியாட ஆய்கிடக்கூடாதா ஆக்கிட்ட அந்த பாவம் யாருக்கு சேரும் இன்றைக்கி ஒருத்தர் என்னால் அழுவுகிறான் அப்படின்னா அந்த பாவம் எனக்கு சம்மந்தப்பட்டது ஒருத்தர் என்னால் சிரிக்கிறான் அப்படின்னா அந்த புண்ணியம் எனக்கு சம்மந்தப்பட்டது அப்போ எல்லா இடத்துலையும் அந்த பாவத்தையும் புண்ணியையும் புண்ணியத்தையும் அதிகம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையோடைய நிலை மாறும் பாவத்தை வந்து அதிகம் பண்ணால் வாழ்க்கை மோசமான நிலைக்கு போகும் புண்ணியத்தை அதிகம் பண்ணால் வாழ்க்கையோட நிலை வேறு மாதிரி போகும் அப்போ நல்லது கெட்டது போகிற வழி முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா ஒரு கடினமான பாதையில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் போகிற வழியில் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாதையில் போகலாம் ஆனால் முடிவுன்றது பேராபத்தை கொடுக்கும் அந்த பேராபத்தை உங்களை மட்டும் இல்லை உங்களை குடும் உங்களை நம்பி இருக்கிற சில பல உறவுகளையும் நண்பர்களையும் பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு இடமாக மாறும் இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு பேராபத்து திசையை நோக்கி போகிறேன் அப்போ என்ன நம்பியிருக்கிறவங்க யார் என்னுடைய சொந்தம் என்னுடைய பந்தம் என்னுடைய கஸ்டமர்ஸ் இன்னும் எத்தனையும் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் இவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா நான் கிளியராக இல்லை நான் தெளிவாக இல்லை என் புத்தி வேலை செய்யலை என் புத்தி ஒரு மாய வலையில் போய் சிக்கி மாட்டிக்கிச்சு மாட்டினாதான் நான் எல்லாரையும் மாட்டி விட்டேன் ஒரு டிரைவர் பைக் வண்டியில் காரில் போகிறான் சாரி பஸ்ஸில் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேசஞ்சர்ஸ் அந்த அறுபது எழுபது பேசஞ்சர்ஸோடைய உயிர் அந்த அறுபது எழுபது இஸ் கிட்ட கிடையாது கிட்ட கூட கிடையாது அவர் யாருக்கிட்ட இருக்கு டிரைவர் கிட்ட அந்த டிரைவர் நினைச்சாரு அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக கொண்டு போய் கொடுக்க முடியும் சேர்க்க முடியும் ஒரு சின்ன காயம் கூட படாமல் அப்போ அந்த அவரை நம்பி தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அந்த பஸ்ல அப்போ அவர் நம்மளை நம்பி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே இவங்களை நல்லபடியாக கொண்டு போய் விடணுன்னு ஒரு உணர்வு இருந்தால் தான் அவரால் அந்த கடமையை சரிவர செய்ய முடியும் அப்போது நம்மளை நம்மையும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் இருக்காங்க நீங்கள்லாம் அடிக்கடி ஒரு விஷயங்கள் என் காதுக்கு வருது என்னென்னா என்னால் யாரும் மதிக்கிறதே கிடையாது நான் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுடைய மிகப்பெரிய புலம்பல்கள் இந்த ஒரு புலம்பல் மட்டுமே என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது என்னை யாரும் என்னை பாராட்டுறதும் கிடையாது நானும் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குற இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் தான் நிச்சயமான ஒரு மிகப்பெரிய ஆள் ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பெண்களால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட முடியும் நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய நிலமை என்னால் அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பாடு அப்படியே உட்காந்தோன்னா நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் பிரியாணி வேணுமா தக்காளி சாப்பாடு வேணுமா தயிர் சாப்பாடு வேணுமா சொன்னால் போதும் நமக்கு பிடிச்சி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கையை மட்டும் கழுவிடலாம் வேறு எதுவும் பண்ண வேண்டியதான் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் இது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பிடிச்சிருந்தது அடுத்த நாள் மூஞ்சி அடித்த மாதிரி போயிடுச்சு ஏன் மூஞ்சி அடித்த மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே செய்ய முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற எல்லாரையும் அன்பால் வேலை பார்த்து செஞ்சு கொடுக்குறீங்க சாப்பாடு வீட்டை நல்லா பார்த்துக்கிறீங்க ஒன்றரை மணிக்கு பசியோடு வரவங்களுக்கு பசி அடக்குறீங்க அந்த ஆன்மா குளிர்விக்குது அந்த ஆன்மா வந்து அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு வருது உடம்பெலாம் விட்டுலாம் எங்கேயோ போயிட்டுலாம் வருது நல்ல வேலை செஞ்சு களைச்சி போயிட்டு வீட்டுக்கு போய் நல்ல ஒரு சாப்பிடணும்னு தான் வரும் ஒன்றரை மணிக்கு ஏன் ஒன்றரை மணிக்கு டான் வரும் ஒன்றரை மணிக்கு என்ன இந்தியா ஃபுல்லாக லாக் பண்ணிடுறாங்களா இல்லை சூரியன் வராமல் போயிடுதா ஒன்றையிலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே ஒரு மனுஷன் வீட்டுக்கு எதுக்கு வரான் சாப்பிட அந்த சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணுறது யார் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வீட்டில் இருக்கிற நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் தூக்கம் யாரால் வருது உங்களால் நீங்கள் ஒருத்தங்க நம்பிக்கையோட நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நம்பிக்கையோடு வெளியில் போய் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க நீங்கள் இல்லைன்னா வெளியில் வேலை பார்க்கவே முடியாது இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக நான் வந்து அனுபவிச்சு சொல்கிறேன் ஏன்னா வெளியில் பார்க்குற விட வீட்டில் பார்க்குற வேலை தலையில் ஒரு பெரிய பாரத்தை ஆனால் அதை கூட நீங்கள் ஈஸியாக செய்கிறீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து சாதாரண ஆளா ஒரு பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கு எப்படி உயிரை காப்பாற்றுறாங்களோ அதை விட உங்களோட மிகப்பெரிய ஒரு பவர் மிகப்பெரிய ஒரு சக்தி நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த டிரைவர் கூட வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க மனைவி கிட்டையோ இல்லை அவங்க அம்மா கிட்டையோ தான் வந்து சாப்பாடு சாப்பி வாங்கி சாப்பிட முடியும் அந்த மாதிரி அப்ப யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க மற்றவங்க சொல்றதால நீங்க தாழ்ந்து போகல உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உயர்வும் தாழ்வுமே தவிர மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தாழ்ந்து போகிறேன்னா தாழ்ந்து போறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க தப்பே இல்லை அதுதான் சோதனை அடிக்கடி எனக்கு ஒரு சைரம் வந்து ஆடியோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன் ஆனால் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்காரர் என்ன தப்பான வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டுறாங்க அப்படின்னும்போது மனசு உடைஞ்சு போயிட வேண்டாம் உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருக்குதா அவ்வளோதான் உங்களுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்கள் தாழ்ந்து போயிட போகிறதே இல்லை அது மட்டும் நல்ல உறுதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட லைஃப்பில் எல்லாருக்கும் ஈக்குவலண்ட் ஆண் பெண் யாராக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து ஆண்கள் டாமினேஷன் ஜாஸ்தி அது கிடையாது ஆணோ பெண்ணோ நம்ம வாழ்க்கை இல்லை நம்மளோட ஆன்மாதான் மெயினான காரணமே தவிர ஆணா இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன ஸோ அவங்களாம் ஆம்பளைங்க அவங்களாம் பெண்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் முதல்ல சந்தோஷமாக இருக்க பழகுங்க மக்களுக்கு வேறு எந்த பொழப்பும் கிடையாது ஒருத்தவனை வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க ஒருத்தன் நல்லவன்னு சொன்னால் அந்த ஒரு பத்து பேர் சொன்னால் அவன் நல்லவன் அதே பத்து பேர் அவனை கெட்டவன் சொன்னால் அவன் கெட்டவன் இது என்ன லாஜிக் இது நிறைய விஷயங்கள் நம்ம தப்பாக முடிவு பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் அது சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் சிலதை சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரு ரீசண்ட்டான ஒரு ஒரு தமிழ்நாடையே அதிர்ச்சிக்குள்ள நடந்த ஒரு விஷயம் நடந்தது அப்போ நானும் எனக்கும் ரொம்ப கொந்தளித்தேன் ஆனால் உண்மை நிலை போகும்போது வேறு மாதிரி போகுது அப்போது கண்ணா பின்னாடி நம்ம முடிவு பண்ணுறோம் எந்த ஒரு விஷயத்தையும் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நல்லவன் கெட்டவனு முடிவு பண்ணாதீங்க முடிவு பண்ண நீங்கள் யார் அந்த உலகம் என்னமோ பேசிட்டு போகுது நம்ம உண்மையானவனாக உத்தமனாக வாழ்ந்து போவோமே அப்படி வாழ்ந்தாதான நமக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ஏன் இந்த தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்லைன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்குதுன்னு சொல்லணும் அதுக்கு அமைதியாக கடந்து போயிடலாம் என்ன நமக்கு எதிராக நடக்குதோ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நிகபாடுக்கு போயிடுங்க உங்க நேரத்தில் சில பேரோட பிரார்த்தனை ஏன் வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு மெயினான காரணம் பிரார்த்தனை பண்ணியும் பயப்படுவாங்க நம்பிக்கை சிதஞ்சு போயிடுச்சுங்க நம்பிக்கையே இல்லை ஏன்னா தொடர்ந்து அதே நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு கடமைகளை செஞ்சு பாருங்க அவர் சரியான நேரத்தில் நிறைவேற்றுவாங்க அது ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொன்ன முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு முடியாதுன்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படி பார்த்தா நீங்கள் தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிச்சிங்களா நீங்கள் தான் இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிங்களா இந்த ஊரில் தான் பிறக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிங்களா உங்களுக்கு இவங்க தான் அண்ணாவா வரணும் தம்பியாக வரணும் தங்கச்சியாக வரணும் அக்காவா வரணும் தீர்மானிச்ச சக்தி உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படி நீங்கள் தீர்மானிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவு பண்ணுங்க முடியாதது முடியாது அப்படின்னு சொல்லி சும்மா முடியாது முடியாதுன்னு சொல்றதால நம்ம படைச்சவரை அவமானப்படுத்துகிற மாதிரி முடியுமோ முடியாதோ கடவுள் பார்த்துப்பார் அவருக்கு என்ன முடியுமோ அது எனக்கு கொடுப்பார் ஒருவேளை நான் கேட்டது அவருக்கு பிடிக்கல இதுதான் வாழ்க்கையில் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தேன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருன்றதுக்காக கூட அவர் அந்த விஷயத்துக்கு பதிலாக வேற விஷயத்தை ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நான் கேட்டது கிடைக்கல நான் கேட்கறதுக்கு பின்னாடி இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது ஏன் அவர் செய்யலை ஏன் அவர் கொடுக்கல அப்படின்னு சாயப்பா மேலே கோவப்படுறது அப்படின்றது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு மாதிரி நம்ம வந்து ப்ரீகேஜி தான் இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி கொஞ்சம் அது கூட வேண்டாம் ஒரு டென்த்து படிக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஸோ சில பேர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க சாய்ப்பா மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன் நான் ஏன் நினச்சது நிறைவேறல அந்த நிறைவேறதுக்கு பின்னாடி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதான் ஏன் கடவுள் பார்க்க மாட்டாரா நான் ஒருத்தங்களை திருத்தணும்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை ஏன் வந்து வாழ்க்கையில் வந்து எனக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யார் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி வந்து இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க அத்தனை பேர் உங்களால் திருத்திட முடியுமா ஸோ நம்மளால முடியாததை கடவுள் செய்வார் அவர் மேலே பாரத்தை போட்டு நீங்க அவங்க வேலையை பாருங்க நினைச்சது கிடைக்கல அப்படின்றதா தப்பு கிடையாது நீங்க சரியா வாடலன்னு அர்த்தமாகுது சரியா புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தமாகுது வாழ்க்கையை வந்து வாட தெரியாம ஏதோ ஒரு இடத்துல தள்ளி வைக்கிறீங்கன்னு தோணுது நம்ம மனசு என்றைக்குமே எப்படி தெரியுங்களா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம செய்வோம் அதுதான் வேணும்னு நினைப்போம் ஆனால் நமக்கு பிடிக்காத மாதிரி அடுத்தவங்களுக்காக இந்த விஷயத்தை செய்கிற மாதிரியும் நமக்கு இதில் எந்த லாபமும் இல்லாத மாதிரி கடவுளுக்குக்கிட்டே ஒரு நாடகத்தை நடத்துவோம் கடவுளுக்கு தெரியாதா நம்ம நடத்துகிற நாடகம் என்ன அப்படின்னு கடவுளுக்கே நீங்கள் வந்து புத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கோங்க கடவுளை விட பெரியவர் யாரும் இல்லை அப்படின்னா கையை கட்டி அடக்க ஒடுக்கமோ உங்கள் கடமைகளை மட்டும் தயவு செய்து கவனத்தை செலுத்துங்க அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் எப்போ வருன்னா இறை வழியில் நீங்கள் போனால் மட்டுந்தான் உங்கள் வழியில் போனால் நிச்சயம் சந்தோஷம் அப்படின்றது வரவே வராது அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சந்தோஷத்தை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் கெடுதலையும் அனுபவிப்பாங்க நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்கன்னா நாளைக்கு ஒரு பிடிக்காத விஷயத்துக்காக நீங்கள் துக்கத்தை அனுபவிச்சே ஆகணும் இதுதான் நடைமுறை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு நபருக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன் நாளைக்கு அவரோட துக்கப்படுறதுக்கு நான் ரெடியா இருந்தா நீ சந்தோஷம் அடை இல்லை நான் எது வந்தாலும் இயல்பா சரி சமமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் என்னைக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்குமே தவிர இவங்கள அதிகமாக பிடிச்சி அவங்கள வெறுத்து அவங்கள வெறுத்து இவங்கள பிடிச்சா அது என்றைக்கும் வேலைக்கே ஆகாது யாரை வெறுக்கிறோமோ அவங்க தான் வாழ்க்கையில் நமக்கு வந்து நிற்பாங்க ஃபியூச்சரில் பைபிளில் ஒரு வார்த்தை வேண்டப்படாத கற்களில் தூக்கி எரிந்த அஸ்திவார அஸ்திவாரக்கல்களாக பயன்படுத்தினாங்களாம் அந்த அஸ்திவார கற்களால் தான் அந்த பில்டிங்கு பெருமை அப்ப எந்தெந்த குப்பை கூலத்தை வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ மறுபடியும் அந்த அஸ்திவாரத்தை போடுறதுக்காக அந்த எல்லாத்தையும் நோண்டின கற்கள் வெளியில வந்த கற்கள் அந்த கற்கள் இந்த கற்கள் எல்லாத்தையும் போட்டு அதை மட்டப்படுத்தி அதுக்கு மேல பில்டிங்கை ஏற்றுனாங்க அஸ்திவாரம் இல்லைன்னா பில்டிங் கிடையாது அந்த தான் தாங்கி இருக்குது அவ்வளோ பெரிய அழகான கோபுரத்தை அப்ப வேண்டான்னு வெறுக்கிறவர்கள் வேண்டான்னு ஒதுக்குற விஷயங்கள் தான் வாழ்க்கையிலேயே பயன்படுது எனக்கு நான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் நான் வந்து என்னோடய எம்காம் கரண்டில் முடிக்காமல் அடுத்த சம்மி எழுதி முதல் முடித்தேன் பிசி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எம்காம் ஃபர்ஸ்ட் இயரில் அந்த பேப்பர் வந்தது அது வந்து ஆன்சலரி அப்போ ஃபெயிலு எல்லாம் பாஸ் ஃபெயில் எனக்கு நான் கம்ப்யூட்டர் பிடிக்காது ப்ரோக்ராமிங் சுத்தமாக பிடிக்காது ரெண்டாவது செம்மில் எழுதலாம் சொல்லி அப்பையும் பார்த்தேன் அப்பையும் ஃபெயில் மூணாவதுல எழுதலான்னு பார்த்தா மூணாவதுலேயும் ஃபெயில் நாலாவது கடைசி லாஸ்ட்டு செம்மு கரண்ட்டில் முடிக்கணும்னு நினச்சேன் எழுதுனேன் முடியல ஃபைனலாக அஞ்சாவது செமஸ்டர் அது எம்காம் வந்து ரெண்டே வருஷம் மொத்த நாலு செம்மு அப்புறம் அஞ்சாவது செமஸ்டரில் தான் நான் எழுதுகிற கிளாஸில் நான் தான் இருந்தேன் அதனாலே எனக்கு பாஸ் இவனுக்காக ஒரு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி இவனுக்காக பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு தெரியல பாஸ் ஆகிட்டேன் அப்போது அதுதான் எனக்கு தொழிலாகுது எனக்கு பிடிக்காது எனக்கு கம்ப்யூட்டர்ஸும் சுத்தமாக பிடிக்காது ஆனால் உழைச்சி தருது மூணு வேலை சாப்பாடு போடுறது ஒரு கௌரவமான ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் இந்த கம்ப்யூட்டர் ஸோ என்ன வெறுத்தனோ அது எனக்கு உயிராக போயிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் எதையுமே வெறுக்காதீங்க ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு விஷயமாக வந்து நிற்கும் விருப்பம் இல்லாத விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சீங்களோ அந்த பயணம் இனிதே முடியும் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க பெங்களூர் டு சென்னை பயணம் இனிதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடம்பெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் இந்த ட்ராவல் பண்ணும்போது கண்ணாக பின்னான்னு நான் சாப்பிட்றேன் என்ன ஆகும் வயிறு கலக்கிடும் எந்த அளவுக்கு மோசமாக போகுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் அப்போ இந்த ஆயில் ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு ஒரு ஏஜ் ஆகிடுச்சு ஒரு தேர்ட் டேஸ் மேலே ஆகிடுச்சுனாவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ஜென்ரலாகவே நல்லது அது ட்ராவல் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லது ஒரு வாமிட்டை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அப்போ பயணம் கெட்டு போகுது அதே மாதிரி தான் வாழ்க்கையோட பயணம் என்னதே போகணும் அது இறைவழியில் போனால் தான் அது நடக்கும் அப்போ வழியில் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் எது இட்ஸ் வெரி 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 சிம்பிள் வாழ்க்கையை வந்து எளிய முறை ரகசியம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் கடமைகள் ஒன்று இருக்கு கடமைகள் இல்லை என்னங்கன்னு கேட்கறாதிங்க அது கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பாவமாக போய்டும் எல்லாருக்கும் இருக்கு அந்த கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்க லெவன் ஓ கிளாக் நான் ஆஃபீஸ் போகணுன்னா லெவன் ஓ கிளாக் நான் போய் ஆகணும் லெவன் ஒன்றுக்கும் போயிடக்கூடாது டென் ஃபிஃப்டி நைனுக்கும் போயிடக்கூடாது ஏன்னா பத்து ஐம்பத்தொம்பதுக்கு போகணுன்னா எதுவும் ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தமாகுது ஸோ மார்னிங் ஆடியோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் குளிக்கணும் அதுக்கப்புறம் சாய்பாக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சேவை செய்யணும் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு சாப்பாடுக்கு வரணும் மறுபடியும் எகைன் நாலு நாலரை மணிக்கு எகைன் ஆஃபீஸ் போகணும் நைட்டு நைன் வரைக்கும் இருக்கணும் இதுதான் என்னுடைய ஷெடியூல் ஏன்னா நான் ரெண்டு ஆடியோஸ் கொடுக்கணும் அப்போ வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் அவர் என்னால் படிக்க முடியாது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா அந்த இடத்துல பிஸ்னஸ்ஸாக மாறிடணும் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்ட ஸ்பிரிச்சுவலை கொண்டு வரக்கூடாது ஸ்பிரிச்சுவல் படி நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் ஆனால் பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ் அந்த இடத்துல பிஸ்னஸை பற்றி தான் தாட் இருக்கணும் அதுதான் உங்களுக்கும் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் அந்த நேரத்தை விட்டுட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த ஒரு முடிவை நீங்க எடுங்க சாய்ராம் அது வாழ்க்கையில ஜெயிக்கும் எப்போ பார்த்தாலும் சில இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே விஷயத்தை நினச்சி தலையை சூடா போயிடும் தலை ரொம்ப சூடா போயிடும் எனக்கு வந்து அந்த தலைவலி வந்து உடம்பு சூடு அதெல்லாம் கிடையாது இந்த அதிகமா அந்த எண்ணெய் வச்சு 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 அந்த ஈவினிங் நேரம் நைட்டு நேரத்தில் எண்ணெய் வச்சு வச்சு அதை ஊறி போய் ஒரு மாதிரி தலைவலி இப்போ தான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க தயவு செய்து இப்படி பண்ணாதீங்கன்னு இப்போ பண்ணுறதே கிடையாது ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் எதுக்கு நம்ம உடம்பு சரியில்லையா அப்போ ஏதோ ஒரு கடமை வந்து சரியில்லாமல் போகுதுன்னு அர்த்தம் அதை நம்ம சரி பண்ணணும் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க என்னால் சுத்தமாக முடியல இந்த ஒரு மாதமாக எனக்கு ரொம்ப நொந்து போகிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா அது டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் ஆகுது எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் எதை நினைக்கணுமோ அதை அந்த நேரத்தில் மட்டும்தான் நினைக்கணும் எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் வருதானே செய்யும் அப்போ உங்க கடமைகளை மட்டும் கண்ணும் கொரத்துமாருங்க முடியுன்றத முடியுங்க முடியாததுன்ற கடவுள் பார்த்து உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க ஒர்க் பண்ணணுமா அழகாக ஒர்க் பண்ணுங்க அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஏகப்பட்ட நேரங்கள் இருக்குது வேக வேகமாக செய்ய வேண்டாம் பரபரப்பாக செய்ய வேண்டாம் எது நடக்குதோ அது நல்லபடியாகவே நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு நீங்கள் வந்து டைம் ஒதுக்குங்க லெவன் டூ டூ அப்படின்னா நான் வேறு எந்த நேரத்தில் எதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் என்னுடைய வேலையில் மட்டும்தான் கவனத்தை செலுத்துவேன் ஸோ நீங்களும் அப்படி தான் பண்ணணும் நீங்கள் கடமைகளை செய்யும் போதே சாயப்பா வந்து உங்கள் கூடவே தான் இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து இதை அங்கேயும் அதை எங்கேயும் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை வீணா போய்டும் சோ வாழ்க்கை வீணா போகிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது காலங்கள் வீணா போகுது சரி நான் அஞ்சு வருஷம் வாழ்க்கை வின் பண்ணிட்டேன் எனக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சை கொடுக்குன்னு யாராவது கேட்க முடியுமா அப்போ வாழ்க்கையை வின் பண்ணுறதுங்களோ பண்ணலையோ ஆனால் கடமை இந்த காலங்கள் வீணாகுது உங்களுக்கு நாற்பது வயசுல வரக்கூடிய புத்தி முப்பது வயசுல வந்திருந்தா பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்தை என்ன செய்ய முடியும் உங்களால் போனது போனது தான் அதை பற்றி நினச்சி பார்த்து புண்ணியமே கிடையாது ஆனால் அந்த பத்து வருஷம் மீன் சொல்லி பேசுறது தான் மீன் முடிஞ்சிடுச்சு ஆபத்து வந்துடுச்சு இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கோங்கன்னா இந்த ஆபத்து வராமல் இருந்திருந்தா நான் எப்படி வந்திருப்பேன் ஆபத்து வந்து தாங்க ஆகும் அதுதான் எழுதி வச்சிருக்கிறது அது ஒன்றும் கர்மாவில வந்திருக்கலாம் இல்லை உங்கள் மாயை வளைய சதி பின்னதால வந்திருக்கலாம் நீங்கள் வந்து பல பேர் வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வேறு பக்கம் கண்ணா பின்னான்னு சதரணதால வந்திருக்கலாம் அப்போ எல்லாமே நம்மளால் வந்து இந்த என்ன மா என்ன எல்லாம் உங்கள் நீங்கள் தான் வேறு யாரும் காரணம் கிடையாது உங்கள் மனசு எங்கே போச்சு உங்கள் புத்தி எங்கே போச்சு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வாழ்க்கையில் நான் சொன்ன ஒருத்தங்கிட்ட அவங்களாம் சொன்னாங்க அதான் அப்படி பண்ண அப்படின்னும்போது உனக்கு எங்கடா போச்சு புத்தின்னு கேட்டாங்க அப்படிதான் தான் கேட்பாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றத காலம் பதில் சொல்ல முடியாது அது வந்து ஒரு சாட்சியை நிறுத்த முடியாது உனக்கு எங்கே போச்சு புத்தி நீ எங்கே போன அந்த நேரத்தில் உனக்கு தெரியாதா இதுதான் கேட்பாங்க ஸோ நம்ம வந்து போனதை வந்து நொந்துக்க வேண்டியதே கிடையாது இருக்கிறத பார்ப்போம் வாழ்க்கையில் ஜெயிப்போன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா யப்பா நீ